ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் எல்லா ஸ்கூல்லேயும் ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சின்ன பசங்களை காலையில் எழுப்பி விட்டு நேரமாக சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதே ஒரு பெரிய விஷயம். இதில் எக்ஸ்ட்ரா மெனக்கடலாம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளை சில பேர் இதை கண்டுக்காமல் விட்டுடுறோம். ஆனால் அப்படி விடாமல் நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ, ஒரு 10% தான் எஃபர்ட் போட முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த 10% எஃபர்ட் போட்டு குழந்தைங்கள ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. குழந்தைங்க ஜெயிக்கிறது தோக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம், பட் கண்டிப்பாக குழந்தைங்க அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயமாவது லேர்ன் பண்ணியிருப்பாங்க. சரி, என்னோடய பையனோட ஸ்கூலில் அவங்க கொடுத்த கான்செப்ட் ஃபுட்டு. இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் ஜென்ரலாக ஜங்க் ஃபுட்டு தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து அதை ஜங்க் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த கான்செப்டில் பண்ணோம். இதை ப்ரெசென்ட் பண்ணதுலேருந்து அம்மா இனிமேல் எனக்கு சாக்லேட்லாம் எதுவும் வேண்டாம், ஏன்னா அது ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் என் பையன். பட் எவ்வளோ நாளைக்கு அது கீப் அப் பண்ண போகிறாங்க தெரில, இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது என்னது? It is noodles. The noodles. Hi, I have so many names. Candy, lollipop, chocolate, sandwich, burger, chips, ice cream, juice, goodies. All together, my name is junk food. I look yummy and tasty, but not so healthy. If you eat me, you will become bulky like this. So don't eat me, stay healthy. Don't eat me, stay healthy. Thank you. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.